ஹலோ ஹலோ நான் வர்த்தமல்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன் யார் பேசுறது ஏடி என்ன பேன கடக்குடி எங்க இருந்து தான் அந்த பேன பறிக்கிட்டு வரியோ தெரியல ஆமாமா நான் தான் சந்தையில பேன வாங்கி கொண்டு என் தலையில விட்டுருக்கேன் போயாமா நீ வேற ஆமாட்டி நான் எழுத்து பேசுறத மட்டும் வாய் கிளியே ஒரு படியா ஒரு நாளாச்சோ லட்சணமா என்ன வச்சு பேன பறிக்கி தலைய வருவோம்னு நின்றுக்கா ஒரு நாளும் கிடையாது எம்மாமா என்ன முண்டு முண்டா இருக்குது குஞ்சி குருமானமா என்ன பேனி இவ்ளோ பேனைய தலையில வச்சிட்டு எப்படிடி அலையறே ஏமா போடாம்மா தலை ரொம்ப வலிக்குதுமா விடு இருட்டி கொஞ்சம் என்ன பேன எடுக்குது எங்க எல்லாத்துக்கும் பேனை கொடுத்துட்ட அலையறா நீ உன் பக்கத்துல வந்து படுக்க முடியுதா உன் பேன் எல்லாம் ஊந்து ஊந்து எங்க தலைக்கு தான் வருது எந்த காலத்தடி முடிக்கு என்ன தச்சது இப்படி வறண்டு போய் கிடக்குது பாக்க அந்திசா இருக்கா எல்லாருக்கும் முடி கருப்பா இருக்கும் நின்றுக்குது இங்க செம்பட்ட பஞ்சு போய் கிடக்குது ஏமா போடாம்மா தலை வலிக்குது பேன் கடிக்கும்போது தலை வலிக்கலையோ நான் பாக்கும்போது தான் தலை வலிக்குதா உனக்கு எம்மோ பேன் தரக்கிறேன் பேன் தரக்கிறேன் என் முடியெல்லாம் புடிக்கிறமா நீ தலை வலிக்காம என்னமா செய்யும் பள்ளி எடுத்து போகும்போது டெய்லி ஈரத்தையோட கட்டிட்டு கட்டிட்டு போறது பேன் புழுத்து போய் தான் கிடக்குது சரி வீட்டுல கிடக்குமா இப்ப வச்சு பேன் திறக்க விடுவோமா அதுவும் கிடையாது கட்டி சொத்த நேரம் தலை குடு கொஞ்சம் பேன் கிடக்கிறே பறக்கிறேன் எம்மா கொஞ்சம் வலிக்காம பாருமா சரி சரி குடு வலிக்காம பாக்குறேன் எம்மோ எனக்கு கொஞ்சம் சோறு போடுதாமா ரெண்டு பேனை பறக்கிட்டு வந்துரேன்டி சொத்த இரு இந்த பேன் புல்தாவுக்கு ரெண்டு பேனமா கிடக்குது ரெண்டு பேனை பறக்கிட்டு வரேங்கிறா ஏட்டி என்ன பேன் புல்தான்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத பேன் புல்தாவா பேன் புல்தான் சொல்ல முடியும் ஏட்டி நீயும் வந்து தங்கச்சிக்கு பேன் பாருடி ஏமா போமா அவ தலையில கை விட்டாலே பேனாதான் இருக்கும் நாளும் கை வைக்க மாட்டேச்சே ஏட்டி ரொம்ப நீட்டாத உனக்கு தான் பேன் கிடக்குது உனக்கே மாதிரில என்கிட்ட பேன் இல்லப்பா ஏட்டி ரெண்டு பேரும் வாய் மூட போயிலாம் இல்லையா ஏமா என்னமா செய்யற தலையை பின்னி போட்டு இருக்கேன்டி ஏமா போமா சும்மா ஏமா என்ன ஒன்னே ஒன்னு மட்டும் வாங்கி தந்துருமா